கணேசருக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் வாழும் இந்த காலகட்டம் எத்தகையதொரு காலகட்டம் என்று சொன்னால், யாருக்குமே மனதில் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு அமைதி கிடையாது. நெருக்கடிகள், அரசு சட்டங்கள் தரக்கூடிய நெருக்கடிகளை பார்க்கிறோம். எங்கு போனாலும் ஒரு சிறிய அலுவலகமோ பெரிய அலுவலகமோ ஒவ்வொரு இடத்திற்கும் நீங்கள் செல்கிற போது பல ஆவணங்களை எடுத்து அலைய வேண்டிய நிலை, பல நெருக்கடிகள், பயம், அரசாங்கம் கொண்டு வருகிற சட்டங்கள் அது தரக்கூடிய பயம், ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிற பலவிதமான நோய்கள், அவைகள் நமக்குள் ஏற்படுத்துகிற பயம், நடந்து கொண்டிருக்கிற மரணங்கள், நேற்று வரை நம்மோடு இருந்தவர் இன்று கிடையாது, இப்படி எத்தனையோ மரணங்கள், இதுதான் இன்றைய வாழ்க்கை. ஒரு மகிழ்ச்சியற்ற, நிம்மதியற்ற, மனதில் ஒரு அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம், இந்த நிலைக்கான காரணம் என்ன? பாவங்கள் என்று பொதுவாக சொல்லிவிடலாம், பாவங்கள் தான் காரணம் என்பது. ஆனாலும் அந்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு அடிப்படை, ஒரு மூலம் உண்டு இருக்கிறது. அதுதான் இந்த எல்லா பாவத்திற்கும் காரணம், இந்த எல்லா சூழ்நிலைகளுக்குமான காரணம். அது எல்லா பாவத்திற்கும் தாய் என்று சொல்லலாம். அதை கலைஞ்சிட்டோம்னு சொன்னால் மற்ற பாவங்கள் நடக்காமல் தடுக்கலாம். அந்த பாவங்களுக்கான வேறு எதுவோ அந்த வேற கண்டுபிடிச்சி அதை நாம் இல்லாமல் ஆக்கிட்டால் மற்ற பாவங்கள் நடப்பதை எவ்வளவோ குறைக்க முடியும். அந்த பாவம்தான் ஹராமான செல்வங்கள் தரக்கூடிய விளைவுகள், ஹராமான செல்வத்தினுடைய பாதிப்புகள். அதை எவ்வளவு முறை சொன்னாலும் நம்முடைய அறிவுக்கு எட்டுவது கிடையாது. இந்த காசு பணம் என்பது பார்த்ததும் தரக்கூடிய அந்த கவர்ச்சி, அதை பார்க்கும்போது மனித உள்ளத்தில் ஏற்படுகிற பேராசை, அதுதான் நமக்கு தெரியுமே தவிர, இந்த ஹராமான காசு என் பாக்கெட்டில் வந்தால் என்னென்ன நடக்கும், என் வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும், என் மனைவி மக்கள் என்ன ஆவாங்க, இதை சாப்பிட்டா அவங்களுக்கு என்ன ஏற்படும், துன்யாவில் என்னென்ன பிரச்சனை, ஆகிரத்தில் என்னென்ன பிரச்சனை, ஒரு கணம் மனுஷன் இதையெல்லாம் சிந்திச்சான்னு சொன்னால், வேண்டாம்ப்பா இந்த காசு வேண்டாம், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் என்ன இந்த காசே வேண்டான்னு சொல்லிடுவான். ஒரு நிமிஷம் அந்த பாதிப்புகளை சிந்தித்தார், அந்த பாதிப்புகளை சிந்திக்கிறதே இல்லை நாமோ. அதனால தான் நாம் இத்தனை நெருக்கடிகளும் இத்தனை பிரச்சனைகளும் நோய்களும் மருத்துவமனையில் கிடக்கிற முஸ்லீம்களுடைய கூட்டமும் எல்லாவற்றையும் நாம் திரும்ப திரும்ப பார்த்தாலும் இந்த காசுக்கு அடிமையாக தான் இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை என்ன வாழ்க்கை இது? மனுஷன் மூத்தான பிறகு திரும்ப உலகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட மாட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதன் முதலாக இறந்து போன ஒருவருக்கு எப்போ உயிர் கொடுத்தாங்கன்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு நிரந்தரமாக ஒரு குடியிருப்பு கிடையாது, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு இடத்தை கடந்து போகும்போது ஒரு பெண்மணி அங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏமா இங்கே உட்கார்ந்து அழுதுட்டுருக்கிறேன்னு சொல்லி, எனக்கு இருந்தது ஒரே மகள், அவளும் இறந்து இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாள், நான் இங்கே இறைவனிடத்திலே ஒரு பிடிவாதத்தோடு நான் அழுது கொண்டிருக்கிறேன், ரெண்டில் ஒன்று நடக்காமல் இவ்விடத்திலிருந்து நான் நகரப்போவதில்லை, ஒன்று எனக்கும் மரணத்தை சுவைக்க செய்து மரணத்திற்கு பிறகாவது என் மகளை பார்க்கவை, அல்லது இறந்துவிட்ட என் மகளை உயிர்ப்பிக்க செய், இந்த ரெண்டில் ஒன்று நடந்தாதான் இந்த இடத்த விட்டு நான் நகருவேன் சொல்லி அல்லாட்ட சபதம் எடுத்துட்டு நான் உட்கார்ந்துருக்கிறேன்னு சொன்னாங்களாம். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், நான் வேணா அல்லாட்ட கேட்கட்டுமா, தொழுது கேட்கட்டுமா, சரி. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டுக்கா தொழுதாங்க, தொழுது விட்டு அந்த மன்னரையினுடைய அடக்கப்பட்டவருடைய பெயரை சொல்லி, இன்னாருடைய மகள் இன்னாராரை அல்லாவுடைய கட்டளைப்படி எழுந்திருப்பீராக அப்படின்னு முதல் முறை சொன்னதும் அந்த கபர் அப்படியே குலுங்கியது. இரண்டாவது முறையும் கூப்பிட்டாங்க, இன்னாரது மகள் இன்னாரே கபரில் இருந்து அல்லாவுடைய ஆணைப்படி எழுந்துரு, ரெண்டாவது தடவை சொன்னதும் கபர் பிளந்தது. மூணாவது முறையும் சொன்னாங்க, அந்த அம்மா தலையை ஒதிர்த்து கொண்டே எழுந்தது. கபரில் இருந்து எழுந்த அந்த பெண்மணி தன்னுடைய தாயாரை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா, ஏமா நீ எனக்கு ரெண்டாவது தடவை மரணத்தை சுவைக்கிறதுக்கு ஆசைப்படுற, ஒரு தடவை பட்ட கஷ்டமே போதும், இன்னொரு தடவை எனக்கு உயிர் கொடுக்க ஆசைப்படுகிறாயே, இன்னொரு தடவை உயிரை கொடுத்தா இன்னொரு தடவை மூத்தாகணும், அந்த மரண கஷ்டத்தை பார்த்தால் நீ எனக்கு வாழ்க்கையை விரும்ப மாட்டாயின்னு சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம்னு சொன்னாங்களாம், தயவு செய்து அல்லாஹ் என்னை மீண்டும்
மரணிக்க செய்யட்டும் துவா செய்யுங்க, மறுபடியும் மரண கஷ்டம் இல்லாமல் மூத்தாகணும்னு துவா செய்யுங்கன்னு சொல்லி. இந்த படி இந்த சம்பவம் எதை உணர்த்துகிறது? இதெல்லாம் இஸ்ரவேலிய அறிவு புகழ் கதைகள்னு சொல்லுவாங்க. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்ரவேல அறிவு புகழ், அதில் படிப்பினைக்குரிய விஷயம் இருந்தால் சொல்லுங்க, மார்க்கத்துக்கு எதிரான அம்சம் இருந்தால் வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்ன படிப்பினையை தருது? இறந்து போனவன் மரண நேரத்தில் பட்டு அந்த கஷ்டத்தை பார்த்தா திருப்பி வரணும்னு ஆசைப்பட மாட்டான். உங்களுடைய மொத்த வாழ்க்கையில் அனுபவித்த இன்பங்களும் அந்த மரண நேரத்தினுடைய வேதனையோடு ஒப்பிட்டா வேண்டாம், இந்த சுகமே வேண்டாம், மரண கஷ்டம் இல்லாமல் இருந்தால் போதுன்னு நினைப்பீங்க. இதுதான் வாழ்க்கை உலகத்தில், இவ்வளோதான். இந்த வாழ்க்கை என்னடா, மனுஷன் வந்து உலகத்தில் நீண்ட காலம் வாழணுங்கிற ஆசைப்பட மாட்டான். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற இந்த எல்லா பிரச்சனைகளும், நோய்களும், திடீர் மரணங்களும், எவ்வளவு விதவிதமான நோய்கள், எல்லாத்துக்கும் காரணம் ஹராமான செல்வங்கள் தானே. ஹராமான செல்வம்னா எவ்வளவு தவறான வழிகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்குது. தவறான வழிகள் இன்றைக்கு எண்ணிலடங்காத வழிகள் இருக்குது. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, வெறும் வட்டி மட்டும் கிடையாது. வட்டியும் தவறான பொருள் தான். லஞ்சம் வாங்கிறது, ஏமாத்துறது இல்லையா, மனை விற்பனைகள், இடம் விற்பனைகளில் எவ்வளவு மோசடிகள், எவ்வளவு மோசடிகள் இருக்குதோ எல்லாமே நடக்குது. ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, அந்த சம்பவம் சில பேர் அது இருக்குதா இல்லையாங்கிறதுல சந்தேகங்கள். அப்போ இருந்தாலும் அது ஒரு படிப்பினைக்குரிய நிகழ்வு தான். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைஹி தன்னுடைய மாணவர் இமாம் அகமது வீட்டுக்கு சென்றாங்க ஒரு நாள். இருவருமே மாணவர் ஆசிரியருடைய உறவில் இருக்கிறாங்க. இமாம் அகமது பின் ஹம்பல் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் மீது அளவு கடந்த மரியாதை வச்சிருப்பாங்க. தன் குடும்பத்தாரிடம் சொன்னாங்க, இன்றைக்கு என்னுடைய உஸ்தாத் வர்றாங்க, ரொம்ப மரியாதைக்குரிய பெரிய உஸ்தாத் அவங்க, பெரிய இமாம் அவங்க, எல்லாரும் கரெக்டாக ஒழுங்காக அவங்களுக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இமாம் அவர்கள் மாலை நேரத்தில் வந்தாங்க, இரவு உணவு வைக்கப்படுது. இமாம் அவர்கள் நல்லா சாப்பிட்டாங்க. இருந்தவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், பெரியவர்களெல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்கன்னு தானே கேள்விப்பட்டிருக்கிறோம். யாராவது ஆலிம்சாமார் வந்தால் எல்லாரும் ரொம்ப கவனிப்பாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி. குத்தத்தை பெரிய ஆலிம்சான்னு சொல்கிறாங்களே பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் எல்லாத்தையுமே இருக்கும். என்னப்பா பெருசாக சொன்னாங்க அதை செய்கிறாரு, இந்த புத்தி முதல்ல போகணும் நீங்களா, இந்த எண்ணம் போகணும். எல்லா இடத்துலையும் இருக்கும், ஆனால் பெருமானாரைய அப்படி பார்த்தாங்க சில பேர், அந்த மாதிரி கோணத்தில் எல்லாம் பார்த்தாங்க. ஒவ்வொரு நடவடிக்கைக்கு பின்னாலும் சில நியாயங்கள் இருக்கும், அதை புரியணும். இப்போ பார்த்தாங்க, என்னடா இவ்வளோ பெரிய இமாம்னு சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு சாப்பிட்றாங்களே, பெரியவங்கள்லாம் அப்படி சாப்பிட மாட்டாங்களே அப்படின்னு. சரி, குடும்பத்தார் மனசில் வச்சுக்கிட்டாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க, இமாம் அவர்களும் படுத்துட்டாங்க. காலையில் எல்லாரும் தஹஜ்ஜுக்கு எஞ்சா இமாம் எழுந்திருக்கவே இல்லை. என்னடா பெரிய மனிதர்கள், பெரியவர்கள் எல்லாம் கரெக்டாக தஹஜ்ஜு தூளுவாங்க, இமாம் எஞ்சிக்கலையே. சரி, காலையில் ஃபஜ்ருக்கு எஞ்சாங்க, தூங்கி எஞ்சா உதவு செய்யணுமா இல்லையா, அப்படியே பள்ளிக்கும் வந்துட்டாங்க. என்னடா இவ்வளோ பெரிய இமாம் தூங்கி எஞ்சி உதவு கூட செய்யலை. அப்போ ஒரு அதிருப்தி, என்ன பெரிய இமாம்னு சொன்னாங்க, இப்படி இவர்கிட்ட குற்றங்கள் இருக்குது. இமாம் அகமதுகிட்ட சொன்னாங்க, குடும்பத்தார் உஸ்தாதுன்னு சொன்னீங்க, பெரிய இமாம்னு சொன்னீங்க, இந்த மூணு விஷயம் நாங்கள் அவர்கிட்ட பார்த்தோமே, நல்லா சாப்பிட்டாரு, தஹஜ்ஜு தொழலை உது செய்யாமல் தொழுதுட்டாருன்னு சொல்லி நான் இதற்கு விளக்கம் உங்களுக்கு கேட்டு சொல்லுகிறேன்னு சொன்னாங்க. தன்னுடைய உஸ்தாதிடத்தில் கேட்டாங்க, என் குடும்பத்தார் இப்படி மூணு விஷயம் உங்கள்கிட்ட கண்டாங்க, எனக்கு தெரியும் அதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லணுமா இல்லையா, என்ன விளக்கம் சொல்லுங்கள். இப்போ இமாம் ஷாஃபி சொன்னாங்க, உண்மைதான், அதிகமாக சாப்பிட்டதுக்கு காரணம் இந்த பகதாது நகரத்தில் பாருங்க, அந்த காலத்தில் சொல்கிறாங்க, பகதாது நகரத்தில் ஹலாலான உணவுக்கு ரொம்ப பற்றாக்குறை ஆகி போச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் ஹலாலுடைய பறக்கத்தை பார்த்தேன், அதனால் நிறைய சாப்பிட்டேன், ஹலாலுடைய பறக்கத்தை சாப்பிட்டேன். சில தொழிலாளிகள் பியூராக ஹலால் தொழில் செய்கிறாங்க பாருங்க, அவங்க விருந்து கூப்பிட்டா உடனே போயிடணும், பெரிய பணக்காரங்க விருந்தை விட, ஏன்னா அது கூட சந்தேகத்திற்கிடமான காசு எக்கச்சக்கமாக இருக்கும், எல்லாம் லோனுக்குன்னு எல்லா பலாயும் அதில் இருக்கும். ஆனால் ஏழை எளிய மக்கள் அப்பப்போ சம்பாதிச்சு சாப்பாடு கூப்பிட்றாம பாரு போயிடணும். இப்போ இமாம் சொன்னாங்க, இல்லை இது வந்து முழுக்க பறக்கத்து, இது ஹலாலுடைய பறக்கத்தை பார்த்தேன், மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியல இல்லையா, சாப்பிட்டேன். அல்லாவுடைய புறத்திலிருந்து இந்த மாதிரி பறக்கத்து வரும்போது அந்த பறக்கத்தை பேராசையோடு வாங்கிக்கலாம், பறக்கத்தை மட்டும் சொல்லியிருக்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் குளித்தாங்க, தங்க வெட்டுக்கிளிகளாக விழுந்துச்சு. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க, இங்கிட்டு அங்கிட்டு அல்லாஹ் கேட்டான், என்ன ஐயூபே கொடுத்து செல்வம்லாம் பத்தாதா, அவ்வளோ பேராசையா? பேராசை இல்லை, வர்றது ஓன்ட்டு இருந்தல்லவா நேரடியாக, அதை எப்படி நான் தேவையற்றவனாக இருக்க முடியும்? அந்த மாதிரி தான் பறக்கத்து சில நேரங்களில் ஹலால் பறக்கத்து, அது
இப்போ இமாம் சொன்னாங்க அதனால் நான் சாப்பிட்டேன்னு சொல்லி. ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க, நீங்கள் ராத்திரி தஹஜ்ஜுதே தொழலைன்னு மக்கள் குறை சொல்கிறாங்க. இமாம் சொன்னாங்க, இந்த வரக்கத்தான உணவு சாப்பிட்டதில் ஒரே ஒரு ஹதீஸை நான் சிந்தித்து கொண்டு இருந்தேன். அந்த ஹதீஸிலிருந்து பல சட்டங்களை நான் ஆய்வு செஞ்சு முடிச்சுட்டேன், ராத்திரியெல்லாம் தூங்கலை. அந்த ஹதீஸ் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அனஸுடைய வீட்டுக்கு போவாங்க, அடிக்கடி போவாங்க. அங்கே அனஸுடைய ஒரு சின்ன சகோதரர், சின்ன பையன், அந்த பையனோட ரொம்ப பிரியமாக பேசி விளையாடுவாங்க. அந்த பையன் பேர் அபு உமைர். அபு உமைர் சொல்கிறேன் அதுக்கு விளக்கம், அவர் பேர் அபு உமைர். அப்போ போனாங்க, அந்த பையன்ட்ட எப்பவும் போல் விளையாட்டாக பேசுவாங்க. அந்த பையன் ரொம்ப கவலையோடு இருக்கிறான். கேட்டாங்க, என்ன அந்த பையன் ரொம்ப கவலையோடு இருக்கிறானேன்னு சொல்லி. இல்லை, ஒரு குருவி வளர்த்துக்கிட்டு இருந்தான், சின்ன குருவி, அது செத்து போச்சு, அதனால் கவலையோடு இருக்கிறான். உடனே பெருமானார் அந்த பையன்ட்ட விளையாட்டாக அரபி மொழியினுடைய அழகான நடையில் கேட்டாங்க, யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர், என்ன அபு உமைர் உன்னுடைய நுகைருங்கிற சுட்டிக்குருவி என்னாச்சு, செத்து போச்சா அப்படின்னு கேட்டாங்க. இவ்வளோதான் ஹதீஸு, அதில் வரக்கூடியது இவ்வளோதான். இப்போ என்ன, இந்த ஹதீஸிலிருந்து உலமாக்கல், இந்த ஒரு ஹதீஸிலிருந்து எக்கச்சக்கமான சட்டங்களை எடுத்திருக்கிறாங்க. சின்ன குழந்தைகள் பறவைகளை வைத்து விளையாடலாம் அப்படின்னு ஒரு சட்டம் சொல்லுவாங்க. பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் அன்பாக பரிகாசமாக விளையாட்டாக பேசணும், பெரியவர்கள்லாம் அப்படி இறுக்கமாக இருக்கணும்லாம் தேவையில்லை. இந்த காலத்து ஷேகல் மாதிரி தான் இடத்த அப்படிலாம் விட்டு கொடுக்க அப்படிலாம் இல்லை. பெருமானார் சொல்லுந்த ஆலோசனவங்க சின்ன குழந்தைகள் இடத்துல குழந்தையாக மாறிடுவாங்க. ஹஜ்ரத்துமர் சொல்லுவாங்க, வீட்டுக்கு போனால் நீங்களும் உங்கள் குழந்தைகளோடு குழந்தையாக மாறுங்கள். இல்லைங்களா, எப்போ இந்த மார்க்கத்திற்கு தேவைப்படுமோ அப்போ ஆண்மகனாக வீரத்தை காட்டுங்கள். அப்போ வீட்டுக்கு போனால் குழந்தையாக மாறிடணும். சில பேர் வீட்லேயும் இறுக்கமாக உட்காந்துருப்பாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கணும், புன்னகைக்க வேண்டிய நேரத்தில் புன்னகைக்கணும். சிரிப்பும் தேவை, மார்க்க அதையும் விரும்புது இல்லையா. இமாம் சுஃபியான்ங்கிற அறிஞர்கிட்ட கேட்பாங்க, சிரிப்பது பைத்தியக்காரத்தனமானு சொல்லி. சொன்னாங்க, எவையா சொன்னது சிரிப்பது பைத்திய, சிரிப்பது சுண்ணத்துன்னாங்க. அப்போ என்ன, வீட்டில் எப்படி நடக்கணும்? அதிரத்து பெருமா நான் செல்லதும் ஆலீசில் உங்களுடைய இந்த ஹதீஸில் அப்போ சின்ன குழந்தைகள் பறவைகளை வைத்து விளையாடலாம் அப்படின்னு தெரியுது. அந்த பையனை பெருமானார் எப்படி அழைக்கிறாங்க, அபு உமைர்னு அழைக்கிறாங்க. அரபுகளிடத்தில் ஒரு மனுஷனுக்கு மூணு வகையான பெயர் வைப்பாங்க, மூணு வகையான பெயர். ஒன்று அதுதான் இயர் பெயர், இப்போ நாம் வைக்கிற மாதிரி அப்துல்லா முஹம்மது இப்படி ஒரு பெயர் வைப்பாங்க. ரெண்டாவது என்ன, எல்லாருக்கும் பட்ட பெயர் இருக்கும், இந்த பட்ட பெயர் பிடிக்கிற மாதிரியும் இருக்கும், பிடிக்காத மாதிரியும் இருக்கும், நெட்டை குட்டை இப்படிலாம் பட்ட பெயர் வைப்பாங்க. மூணாவது இந்த தந்தை, அதாவது இன் அபு உம்முங்கிற அந்த வார்த்தையால் தூங்கக்கூடிய, இப்போ அபு அய்யூபுல் அன்சாரிங்கிறோம், அய்யூபின் தந்தைன்னு அர்த்தம், உம்மு அய்யூப் அய்யூபின் தாயாருன்னு அர்த்தம். அபு அய்யூபுல் அன்சாரிக்கு ஒரு பெயர் இருக்கும், ஒரு பெயர் இருக்கும். ஆனால் அவருடைய அசல் பெயர் என்ன அதை சொல்லாமல் அவருக்கு ஒரு மகன் இருப்பான், அந்த மகனுடைய பெயர் அய்யூப், அதனால் அய்யூபின் தந்தை அபு அய்யூப் இப்படி அழைக்கிறது அரபுகளுடைய ஒரு பழக்கம். நியாயமாக பார்த்தா இந்த மாதிரி யாருக்கு சொல்லலாம், யாருக்கு கல்யாணமாகி குழந்தைகள்லாம் இருக்குதோ அவருக்கு சொல்லலாம், உங்களுக்கு அப்துல்லான்னு ஒரு மகன் இருந்தால் நீங்கள் அபு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன். உங்கள் மனைவி உம்மு அப்துல்லா, அப்துல்லாவுடைய தாய். கல்யாணமாகி குழந்தை இருந்தால் தான் உங்களுக்கு சொல்லணும். ஆனால் அரபுகள் சின்ன பையனுக்கு கூட இந்த மாதிரி பேர் வச்சுக்குவாங்க, அபு உமைர், உமைரின் தந்தை. பெருமானாரும் அங்கீகரித்தாங்க, எங்கள் சின்ன பையனுக்கு குழந்தையே இல்லையே, அவருக்கு இனிமேதானே கல்யாணம் ஆகணும். ஆனாலும் பெருமானார் அதை ஏன் அங்கீகரித்தாங்கன்னா, இது ஒரு நற்சகனம், இந்த பையன் பெரியவனாகி வளர்ந்து கல்யாணமாகி குழந்தையெல்லாம் பெற்று அந்த குழந்தைக்கு இவன் தகப்பனாக ஆகட்டும் அப்படின்னு ஒரு நற்செய்தி. அதனால் இந்த பழக்கத்தை அரபுகள்கிட்ட இருந்துச்சு, பெருமானாரும் அங்கீகரித்தாங்க. அந்த சின்ன பையனையா அபு உமைர், அபு உமைரு என்னப்பா அவன் குருவி செத்து போச்சா அப்படின்னு கேட்குறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹுஸ்னு குலூக், எல்லார் வீட்லேயும் போவாங்க, எல்லார் வீட்டுக்கும் போவாங்க, சாதாரண மக்கள் பெரியவர்கள் என்று பாகுபாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்ததே கிடையாது, எல்லார் வீட்டுக்கும் போவாங்க. இப்படி இந்த ஹதீஸில் இருந்து சட்டம், இந்த சட்டம் அந்த சட்டம் என்று எக்கச்சக்கமான சட்டங்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. நான் இந்த ஹதீஸில் இருந்து பல சட்டங்களை நான் எடுத்து விட்டேன்னு சொன்னாங்க. ராத்திரி முழுக்க சரி, காலையிலையும் ஃபஜ்ர் துலிஹிக்கு உது செய்யலை, விட கிடச்சிருச்சு, இஷாவில் செஞ்ச உது தான், இஷாவில் செஞ்ச உது, ராத்திரி தூங்கினா தானே உது முறையும், அதே உதுவில் ஃபஜ்ர் தொழுதேன்னு சொன்னாங்க. இதில் என்ன, ஒரு இமாமுடைய வீட்டுக்கு போன நேரத்தில் ஒரு ஹலாலான உணவுடைய பரக்கத். அப்போ அந்த காலத்தில் அந்த உணவு பறக்கத்து இருந்துச்சு, எல்லாமே நன்மையாக இருந்தது.
இல்லையா, உணவுடைய ஹராம்கள், வருவாயுடைய ஹராம்கள் இருக்கிறது நம்ம வாழ்க்கையை பல வழிகளில் அது நாசமாக்கிடுச்சு. அதை சிந்திச்சா நம்ம ஹராமில் சம்பாதிக்க மாட்டோம். இன்னைக்கு ஆட்சியாளர்கள் அதை செஞ்சுருவாங்களா இதை செஞ்சுருவாங்களான்னு பயம். எல்லாமே நம்முடைய அமல்கள் தான். கமா தக்குவனும் யுவல்ல அலைக்கும், எப்படி நடக்கிறீங்களோ அப்படி தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள் அமைவாங்க. ஹஜரத் அலி ரதியல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு ஆள் வந்து கேட்டான், என்னங்க உங்கள் ஆட்சியில் தான் ஒரே பிரச்சனையாகவும் சண்டையாகவும் இருக்குது, அபூபக்கர் உமர் காலத்தில் எவ்வளோ நிம்மதியாக மக்கள் இருந்தாங்க. அதில் தலி சொன்னாங்க, அபூபக்கர் உமருடைய காலத்தில் அவங்க ஆட்சிக்கு கீழே இருந்தவர்கள் என்னை போன்றவர்கள், என் ஆட்சிக்கு கீழே இருக்கிற ஆளுக ஒன்றை போல ஆளுக எப்படி பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அவங்க ஆட்சிக்கு கீழே நானும் என்னை போன்றவர்கள் இருந்தோம் இல்லையா, என் ஆட்சிக்கு கீழே ஒன்ற மாதிரி ஆளுக இருக்கும்போது எப்படிப்பா ஃபித்னா குழப்பம் இல்லாமல் இருக்கும்னு சொல்லி அப்துல் மலிக் இப்னு மர்வான்ங்கிற ஒரு ஆட்சியாளர் ஒரு நாள் மக்களை எல்லாம் கூப்பிட்டார். கூப்பிட்டு கேட்டார், நான் அபூபக்கர் உமர் மாதிரி ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டார். அபூபக்கர் உமர் மாதிரி ஆட்சி செய்யணும் ஆசையான்னு சொல்லி இப்படி கேட்டால் யார் தான் வேணாமாங்க, ரொம்ப சந்தோஷங்க, அந்த மாதிரி ஆட்சி செய்யுங்க. நான் அபூபக்கர் உமர் மாதிரி ஆட்சி செய்யணும்னா அபூபக்கர் உமர் காலத்தில் இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி மக்களாக நீங்கள் மாறுங்க முதல்லன்னார். அப்போ இன்றைக்கா தானே பிரச்சனை இல்லையா, ஆட்சியாளர்கள் அது இதுன்னு புலம்பலாம். இப்போ எல்லாவற்றுக்கும் நிம்மதியற்ற தன்மைக்கு என்னங்க காரணம், ஹராமான செல்வங்கள். இந்த செல்வங்களும் இந்த வருமானங்களும் தான் நம்முடைய நிம்மதியை கெடுத்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த செல்வம் இருக்கிறது இனிமையானது பசுமையானது, அதை முறையாக எடுத்தீங்க, ஹலாலா தேவைக்கு பேராசை இல்லாமல் எடுத்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வான். இல்லை எந்த வழியில் பணம் வந்தால் என்ன, பணம் வந்தால் போதும், பணம் வந்தால் போதும் என்று நீங்கள் செல்வத்தை எடுத்தீங்க கையாண்டீங்கன்னு சொன்னால் அது உங்களை நரகத்தில் கொண்டு போய் தான் தள்ளும், அதனுடைய பறக்கத்தை எடுத்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஒரு அறிஞர் சொன்னாங்க, ஒரு வாலிபர் அழகான முறையில் வணங்குறாருங்க, அழகாக தொழுகிறார், அழகான முறையில் தொழுகிறார். இப்போ இவ்லீஸ்ட்டை அவனுடைய சகாக்கள்லாம் கவலையோடு வந்து சொல்லுவாங்களாம், என்னங்க இந்த வாலிபர் இப்படி பயபக்தியோடு தொழுகிறாரே அப்படின்னு சொல்லி. அப்போ இவ்லீஸ் ஒரே விஷயந்தான் சொல்லுவானா, அப்படியா தொழுகிறானா, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், எப்படி சாப்பிட்றான் என்ன வருமானம் அதை மட்டும் பாருங்கம்மானா. இவனுக்கு ஹராமான வழியில் சாப்பாடு வருமானம் வருதுன்னா இவனை பற்றி கவலையே படாதீங்க, இவனை பற்றி கவலையே படாதீங்க, அவன் ரொம்ப பயபக்தியோடு தொலை விட்டுருங்க, அவனுக்கு வசவசா கூட தொழுகிற வரவிடாதீங்க, குழப்பத்தை கூட ஏற்படுத்தாதீங்க, அவன் நல்லா தொலட்டும், விடிய விடிய தொலட்டும். ஏன்னா அவன் கடைசியில் தொழுது தொழுது நாசமாக தான் போகிறான், ஆமிலத்தும் நாசிபத்தும் அமல் செஞ்சு களைச்சி கடைசியில் நரகத்துக்கு போகிறான். ஹராமான காசாக இருந்தால் அவன் விஷயத்தில் கவலையே படாதீங்க, அவனை விட்டுருங்க, அவனை அழிக்கிறதுக்கு அவனே பொறுப்பாயிட்டான். யாருங்க இப்படியும் சொல்கிறான், அவனை அழிக்கிறதுக்கு அவனே பொறுப்பாயிட்டான், நீங்கள்லாம் கவலைப்பட தேவையில்லை. எனவே ஒருத்தன் நல்ல வணங்குறான்னு சொன்னால் அவனுடைய வணக்கத்தை கெடுக்கணுமா இல்லையான்னு சொன்னால் வருமானத்தை பாருங்கள், வருமானம் ஹராமாக இருந்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க அவனை விட்டும் போயிருங்க அப்படின்னு இப்லீஸ் சொல்கிறான்னா யோசிச்சு பாருங்க. இன்னொரு அறிஞர் சொன்னாங்க, ஒரு ஆள் தொழுகையில் எப்படி நிற்கிறாருன்னா தூண் மாதிரி நிற்கிறாரு, அசையாமல் ஆடாமல் நிற்கிறாரு, பார்க்குறவங்க என்னப்பா இப்படி வணங்குறாரு, இப்படி தூண் மாதிரி ஒரு மனிதன் வணங்கினால் கூட அவனுடைய செல்வம் ஹராமாகிவிட்டது என்று சொன்னால் அவன் கியாமத்து நாள் வரைக்கும் தொழுதாலும் பிரயோஜனம் கிடையாது, கியாமத்து நாள் வரைக்கும் தொழுதா கூட பிரயோஜனமே கிடையாது. அப்போ ஹராமான காசுகள் எப்படிப்பட்டது தெரியுமா, அங்கே பாருங்கள் கபருடைய வேதனை இருக்கு இல்லையா, கபரில் வேதனை செய்கிறது சின்ன சின்ன பாவங்களுக்கு வேதனை, மறுமையில் மஹ்ஷருக்கு முன்னால் அல்லாஹ் வந்து தண்டனையை முடிச்சுக்குவான் சின்ன சின்ன வேதனையை கொடுத்து. கபரில் கியாமத்து நாள் வரைக்கும் சிலருக்கு வேதனை உண்டு, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா, கியாம நாள் வரைக்கும் இன்னைக்கு மௌத்தானா எழுப்பப்படுற நாள் வரைக்கும் வேதனை உண்டு. அந்த தண்டனைக்குரிய மனுஷன் யாருன்னா வட்டியில் சாப்பிட்டவன், வட்டி போன்ற ஹராம், வட்டி மட்டுமல்ல ஹராமான வருமானத்திற்குரியவனுக்கு கியாம நாள் வரை வேதனை. யோசிச்சு பாருங்க, சின்ன வேதனைகளை கூட தாங்கக்கூடிய சக்தி நம்முடைய உடல்ல இல்லை, கியாம நாள் வரைக்கும் தண்டனையை தாங்கக்கூடிய சக்தி நம்ம யாருக்கு இருக்கிறது. இதையெல்லாம் யோசிச்சா நம்ம ஹராமான செல்வத்தை நாடி செல்வோமா என்ன? ஆஹா, இப்படி அருமையானவர்களே கொஞ்சம் ஒரு நிதானத்துக்கு வரணும் இல்லையா. ஹராமான செல்வங்கள் ஒரு கட்டத்தில் அழிஞ்சுதான் போயிடும். எங்கு பார்த்தாலும் என்னங்க, நாம் வந்து ஃபைனான்ஸ் கடைகளுக்கு போகிறோம், நகையை வைக்கிறோம், லோன் வாங்குகிறோம், வட்டி கொடுக்கறது, வட்டி வாங்கிறது சர்வசாதாரணமாக பாவமே இல்லைங்கிற அளவுக்கு நடக்கிறதுனால என்னென்னவோ நகை நிகழ்வுகள் ஊரில் நடக்குது.
அதையெல்லாம் நான் மனதில் வைத்து சொல்வதில்லை, பொதுவாக சொல்கிறேன். இந்த ஹராமான செல்வங்களால் தான் எல்லா குழப்பங்களும் எல்லா ஃபித்னாக்களும் மனித உள்ளங்களில் ஏற்படுகிற சபலங்கள் சலனங்கள் எல்லாம் ஹராமில் தான் வருது. ஒரு கவலம் உள்ளே போயிட்டால் அது செய்யக்கூடிய வேலை சாதாரணமான வேலை இல்லை. பெருமையானவர்களே, அதை யோசித்தாலே நம்ம ஹராமை ஒட்டும் பாதுகாக்கப்படும். ஹஜ்ரத் ஈசா அலைஹி இஸ்லாமுடைய காலத்தினுடைய ஒரு சம்பவம் தான், நிறைய சம்பவங்கள் அவங்க காலத்தில் இருக்குது. அவங்க தன்னுடைய ஒரு தோழரோடு ஒரு முறை மூன்று ரொட்டிகளை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆளுக்கு ஒரு ரொட்டி சாப்பிட்டாங்க, இன்னொரு ரொட்டி இருக்குது. போய் அந்த ஆத்தங்கரையில் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தபோது திருப்பி வந்து பார்த்தா இன்னொரு ரொட்டியை காணோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எங்கப்பா அந்த இன்னொரு ரொட்டி? அவன், எனக்கு தெரியலன்ட்டான். எனக்கு தெரியலை. அப்படியா, தெரியலையா? சரி, அவன் தான் எடுத்துருக்கிறான், ஆனால் தெரியலன்ட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அவனை கூப்பிட்டு வந்தாங்க. வழியில் வந்து ஒரு மானை பார்த்தாங்க. அந்த மான் ரெண்டு குட்டிகளோடு இருந்தது. அந்த ரெண்டு குட்டிகளில் ஒரு குட்டியை அழைச்சாங்க, வந்துச்சு, அதை அறுத்தாங்க. பிறகு அதையே பேசவும் வச்சாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்துருந்தான். சொன்னாங்க அவன்கிட்ட, எப்பா இந்த அத்தாட்சி அல்லாஹ் காட்டியிருக்கிறான்ல, இதை வச்சு நான் கேட்குற உண்மையை சொல்லு, ரொட்டி எடுத்தது யார்? இல்லை, எனக்கு தெரியாது. அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அங்கே கடற்கரையோரமாக அவனை கூப்பிட்டு கடலில் அப்படியே தரையில் நடக்கிற மாதிரி நடந்தாங்க. இந்த அத்தாட்சியை பார்க்குறீல, இப்போ சொல்லு யார் ரொட்டி எடுத்தது? இல்லை, எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு சாதாரண பாலைவன தரைக்கு வந்தாங்க. ஒரு மணர் குவியல் இருந்துச்சு. அந்த மணர் குவியலை பார்த்து சொன்னாங்க, நீ தங்கமாகும்னு சொன்னாங்க. தங்கம் ஆயிடுச்சு. இப்போ ஈசா அலி இஸ்லாம் சொன்னாங்க, இந்த தங்கத்தை மூணு பங்காக போடுறேன், எனக்கு ஒன்று, உனக்கு ஒன்று, ரொட்டி எடுத்தான்ல அவனுக்கு ஒன்றுன்னு. நாங்கள் இவன் சொன்னால் ரொட்டி எடுத்தது நான் தான் சொன்னாங்க. இப்போ சொல்கிறேன், ரொட்டி எடுத்தது நான் தான். சரி, எல்லாமே உனக்கே வச்சுக்க போடா அப்படின்ட்டு அவனை விட்டுன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. இப்போ ரொட்டியை திருடினது ஒன்று, பேராசையை பாருங்க. அதுக்கப்புறம் காசை பார்த்ததும் ரொட்டியை நான் தான் எடுத்தேன்னு சொன்னான். ஆனால் தங்கமேனுங்க, ஒரு மணர் குவியலே தங்கம்னு சொன்னால் எவ்வளோ செல்வம் அல்ல அந்த செல்வத்தை நிலையாக்கினானா? இல்லை, அடைஞ்ச வழி தப்பு, பொய் சொல்லி அடைஞ்சான் இல்லையா. கொஞ்ச நேரத்தில் அங்கே ரெண்டு பேரும் வந்தான், அவங்க இந்த தங்கம் எங்களுக்கும் வேணும் அப்படின்னா. அப்போ அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுச்சு. உடனே இவன் சமாதானத்துக்கு வந்துட்டான், ஆளுக்கு மூணாக போட்டுக்கோன்னு சொல்லி. சரி, மூணு பேருக்கும் பசிக்குதுப்பா, யாராவது ஒருத்தர் போய் சாப்பாடு வாங்கி விட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆள் சாப்பாடு வாங்க போனான். அவன் நினச்சான், இந்த ரெண்டு பேருக்கும் நாம் கொடுக்கறதா, இந்த ரெண்டு பேருக்கும் நாம் கொடுக்கறதா, வாங்குகிற சாப்பாட்டில் விஷத்தை வச்சு அவங்கள கொண்டுட்டு மொத்தமாக நாம் எடுத்துறணும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. போனவனுக்கு கொடுக்கக்கூடாது, நம்ம மட்டும் எடுத்துக்கும், வந்தால் அவனை கொலை பண்ணிடுவோன்னு சொல்லி அவன் சாப்பாட்டு வாங்கி விஷத்தை கலந்துட்டு வந்தான். இந்த ரெண்டு பேரும் அவனை கொண்டுட்டாங்க. அவன் விஷத்தை கலந்த சாப்பாட்டை இவங்க சாப்பிட்டாங்க, இவங்களும் செத்து போயிட்டாங்க. இதுதான் துன்யா. ஹராமான காசை அடைய நினைச்சா கடைசியில் முடிவு என்ன அப்படிங்கிறது இந்த சம்பவத்திலிருந்து தெரியுது. எனவே அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல அது பார்ப்பதற்கு அழகா தெரியும், ஹராமா தெரிப்போ அழகா தெரியும். ஏமாத்தது. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க ஹராமான செல்வங்கள் தவறான வழியில் சம்பாதிச்சது, அபகரித்தது, திருடினது, பிறரை ஏமாத்தினது, பொய் சொன்னது, இப்படியெல்லாம் கிடைச்சதில் சதக்கா செஞ்சிட்டா சரியாயிடும்ல, ஏதோ ஒரு மர்சாவுக்கு செஞ்சிட்டா, ஒரு பள்ளியாசலுக்கு செஞ்சிட்டா, மிஸ்கினுக்கு சோறு போட்டா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஜமஅ மாலன் ஹராமன், ஹராமான காசை யார் சேர்த்து வச்சு, சும்மா தசத்தக பிஹி, அதை கொண்டு அவன் தர்மம் செஞ்சான்னு சொன்னால் அதில் அவனுக்கு லம் யகுன் லஹு ஃபீஹி அஜ்ரன், நன்மையே அவனுக்கு கிடைக்காது. ஒக்கான ஈஸ்வரூ அலை, அவனுக்கு அது பாவமாகத்தான் அமையும். அது ஹராமான காசில் நீங்கள் தர்மம் செஞ்சால் அது உங்களுக்கு நன்மை இல்லை. பஸ்ராவுடைய கவர்னராக ஒருத்தர் இருந்தார். பஸ்ராவுடைய கவர்னர் இப்னு ஆமீர் ரெண்டு ஒருவர், அவர் நோயாளியாக ஆயிட்டார். அவரை பார்க்க ஹஜரத் இப்னு உமர் போனாங்க, அப்துல்லா இப்னு உமர் சஹாபி போனாங்க. இப்போ அவர் சஹாபியாச்சு, எனக்காண்டி துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இப்னு உமர் சொன்னாங்க, நான் துவா செய்கிறது இருக்கட்டும்பா, நீ வந்து அந்த நேரத்தில் அந்த இப்னு ஆமீர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, பஸ்ராலிருந்து மக்கா வரைக்கும் ஹஜ்ஜுக்கு போகிறாங்கல்ல, வழிநடுக தண்ணி, ஹாஜிகளுக்கு தண்ணி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி வழிநடுக தண்ணிக்கு ஏற்பாடு வச்சுருந்தார். அவர் நினச்சிக்கிட்டாரு நான் செஞ்ச இந்த காரியம் பெரிய காரியம்னு சொல்லி. அப்போ இப்னு உமர் சொன்னாங்க, நீ வழிநடுக ஹாஜிகளுக்காக தண்ணியை சதக்கா செஞ்சு வச்சிருக்கிற, ஆனால் பெருமானார் சொன்னாங்க, லா துக்பல் சலாத்தும் பிகைரி துஹூர், சுத்தம் இல்லாத தொழுகையும் ஏற்கப்படாது, ஒலா சதக்கத்தும் மின் குலூர், ஹராமான பொருளில் செய்யப்பட்ட தர்மமும் ஏற்கப்படாது. நீ வந்து ஹராமான காசில் தர்மம் செஞ்சுருக்கிற, நீ மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு அந்த கொள்ளையடித்த பணத்தில் தான் நீ தர்மம் செஞ்சுருக்கிற, இந்த தர்மம் செல்லாது. நீ ஹாஜிகளுக்கு எவ்வளோதான் நீ செலவு பண்ணாலும் சரி,
இந்த தர்மம் செல்லாதுன்னு சொன்னான். அருமையானவர்களே, இப்லீஸ் வந்து மக்களை வழிகெடுக்கிறதுல அவனுடைய பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் சொன்னான்னா, ஹராமான செல்வத்தை ஹராமான வருமானத்தை தூண்டுறது தான் ரொம்ப 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 எனக்கு பிடித்தமானதுன்னு சொன்னானா. என்ன காரணம்னா, மற்ற எல்லா பாவத்தையும் இது கொண்டு வந்துடும் அப்படின்னா. ஹராமான வருமானம், உள்ளே போகிறது ஹராம் ஆயிடுச்சு, போடுற சட்டையிலிருந்து எல்லாமே ஹராம் ஆயிடுச்சு, அவன் எல்லா பாவத்தையும் செய்வான், அவனுக்குள் சபலத்தை உண்டாக்குறது லேசு, அவன் தப்பு பண்ணுவான், அந்த தப்பு பண்ணுவான், வேற என்னென்ன தவறுகள் இருக்கோ எல்லாமே செய்வான். அதனால் ஒரு மனிதனுடைய செல்வத்தை தூய்மை இல்லாமல் அசிங்கமாக்கிட்டா அது நஜிஸ், அது அசிங்கமான செல்வம், அது அசுத்தம், அசுத்தம் உள்ளே போயிட்டா அவன்கிட்ட எந்த நல்ல அமலும் வராது. இதுதான் இப்லீஸுடைய சூழ்ச்சி. எனவே அருமையானவர்களே, நோய்களும் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் நம்ம கேள்வி போடுறோமா இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன காரணம்? நம்மள்கிட்ட பேணுதலற்ற ஒரு வாழ்க்கை தான், எந்த வகையிலையும் நம்மளிடம் பேணுதல் இல்லை. இந்த பேணுதல் நம்மள்கிட்ட வந்துருச்சு, நம்முடைய எல்லா நிலைகளும் சரியாகும், நாம் கேட்குற துவாக்கள் கபூலாகும். சாது நபி வக்காஸ் நபிசல்லாஹன் அவங்கள்ட்ட துவா கபூலாக என்ன செய்யணும், ஒரே வழிதான், அதிப்மத்தாமக்க, உணவை ஹலாலாக்குப்பா, உணவு பியூரா இருந்தா எல்லாம் சரியா போயிடும், துவாக்கள் எல்லாம் கபூல் ஆயிடும்னு சொன்னாங்க. நம்முடைய இந்த காலகட்டத்திலையும் நம்முடைய செல்வங்கள் ஹலால் ஆயிடுச்சுன்னு சொன்னா எல்லாமே சரியாயிடும். முயற்சி செய்யணும். இன்னைக்கு ஹராமுடைய வழிகள் எக்கச்சக்கமாக போச்சு. நம்ம பேங்க்ல பணம் போடுறதே ஹராமு தான், பேங்க்ல பணம் போடுறதே ஹராமு தான், ஏன்னா அது பெரிய வட்டி கடை தான், இல்லை வேற வழி இல்லை, பெரிய தொகையை கையில வச்சிருக்க முடியாது. சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் நாம கேஷா கையில வைக்க முடியாது. நிர்பந்தத்திற்கு போடுறோம்னு சொன்னால் எந்த அக்கௌண்ட்டில் வட்டி வராதோ அதில் போடணும், அதுதான் மார்க்க சட்டம் இல்லையா? வேறு சில அக்கௌண்ட்டில் வட்டி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வட்டிக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்தரணும். அப்படி எழுதி கொடுக்கலாம், எனக்கும் இந்த வட்டிக்கும் வேண்டாம் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி. கடைசி வழி என்ன, எடுத்து அதை ஏறெடுத்தும் பார்க்காம யாராவது ஏழைகள் கையில் பேங்கை விட்டு வெளியே வந்ததும் கொடுத்துருங்க. அந்த பணத்தை கையில் வச்சிட்ருக்கிற ஒவ்வொரு நொடியும் முசீபத்து தான். உங்களை விட்டு அது வெளியே போகிற வரைக்கும் எந்த நோயும் வரலாம், எந்த நோயும் வரலாம், குடும்பத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். அப்போ ஹராமான செல்வங்கள் இருக்குது, அது சாதாரணமாக ஒரு மனுஷனை சும்மாவே விடாது. அது எப்படியெல்லாம் துரத்தும் அப்படிங்கிற சம்பவங்கள் வரலாறுகளை ஆரம்பித்தா இந்த பயான் இப்போ முடியாது. எனவே அருமையானவர்களே, அல்லாஹ்வை பயந்து நடப்போம். எல்லாருடைய வாழ்க்கை இன்றைக்கி அப்படி தான் ஆகிப்போச்சு. உங்களை நான் குறை சொல்லலை, எல்லார் வாழ்க்கையும் என்னிலிருந்து எல்லாருமே நம்மளை அறியாமல் இன்னைக்கு சந்தேகத்திற்கிடமான உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லார் வாழ்க்கையிலுமே பேணுதல் போயிடுச்சு. பாமர மக்கள், உலமாக்கள் என்று அத்தனை பேருடைய வாழ்க்கையிலுமே நிர்பந்தங்கள், ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி நம்ம ஹராம ஹலாலாக்கக்கூடிய முயற்சிகளை செய்கிறோம். இந்த காலத்திலையும் பியூரா ஹலாலா வாழ முடியும், வாழ முடியும். சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும், ஆனால் மனசில் நிம்மதி இருக்கும், முழு நிம்மதி. அந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சுட்டோம், ஹராம ஆசைப்படவே மாட்டோம். அதனால் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் காலம் முழுக்க ரிசுக்கு ஹலாலை தான் கொடுக்கணும், ஹராம் வரவே வரக்கூடாதுங்கிற ஒரு முயற்சியில் இறங்கணும். அல்லாவிடத்தில் துவாவும் செய்யணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹராமான எல்லா வழிகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. ஆஹுர் தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.